என்னோட தமிழ் கொஞ்சம் நல்லா இருக்க ஹீரோயின்ஸுக்கு என்னைக்கு தமிழ் வந்திருக்கு, நீங்க தாராளமா பேசுங்க. இல்ல அக்செப்ட் பண்ணிப்பாங்க மேம். நீங்க யார ரோல் மாடலா எடுத்துருக்கீங்க? ஆக்சுவலி நான் விஜயசாந்தி தான். பயப்பட்டு இருக்காங்க என்ன பார்த்து. தமிழ் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு பிடிச்ச ஹீரோனா நீங்க யாரு? விஜய். நான் பேசிக்கலி டான்சர் தான். நான் கன்னடால மூவி பண்ணிட்டு இருக்கேன், தமயந்தி. அப்படி அது தமிழ்ல கூட ரிலீஸ் ஆக போதும். எஸ் ஃபைனலாக வந்து நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பொண்ணு தான் நம்ம கூட இருக்காங்க. இவங்க இந்த ட்ரெஸ்ஸில் நான் பொண்ணுன்னு சொல்லவே கூடாதுங்க. ஆஃபீஸர், ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? மேம் அப்படியே தான் மேம் இருக்கோம். நாங்கள் ரொம்ப நேரமாக பயந்தே உங்களை ரொம்ப லாங்கில் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் கிட்ட வந்ததுமே இவ்வளோ க்யூட்டாக பேசுகிறீங்க. நான் அஞ்சனா உங்கள் நேம். ஆமாம் ஆமாம், அஞ்சனா. எல்லாருக்குமே உங்களை சிவகாமியாக தான் தெரியும். அண்ட் பாதி பேருக்கு அஞ்சனா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அண்ட் எப்படி போயிட்டு இருக்கு சீரியல்? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் ஷார்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப சிரிக்கிறதா ஜாஸ்தி ஆகிட்டு. நிறைய சொன்னாங்க நீங்கள் தான் நிறைய அடாவடி பண்ணுவீங்களாமே. ஆமாம், எல்லோரும் சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குமே. எப்படி இருக்கு இந்த டைரக்டர், அது மட்டும் இல்லாமல் கேமராமேன், இந்த டீம் எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி என்ன சொல்கிறது, நாங்கள் எவ்வளோ சிரிச்சுட்டே இருந்தாலும் அவங்க ஒன்றுமே கோச்சிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க கூட ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு நல்லா பழகிட்டு, ஐ மீன் சொல்ல என்னோடய தமிழ் கொஞ்சம் இதுதான். நல்லா இருக்க ஹீரோயின்ஸுக்கு என்றைக்கு தமிழ் வந்திருக்கு, நீங்கள் தாராளமாக பேசுங்க. அக்செப்ட் பண்ணிப்பாங்க மேம். அப்படி திஸ் இஸ் நாட் மை மதர் டங். ஸோ ஐ அம் ஜஸ்ட் நோ ப்ராப்ளம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் இந்த கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிற தமிழ் ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஐ மீன் நல்லா தான் இருக்கும். டைரக்டர் சார், கேமராமேன் சார், அவங்கெல்லாம் ஒரு வாட்டி ரொம்ப டென்ஷனில் ஷூட்டிங் போகும்போது நாங்கள் ஏதாவது சொல்லிவிட்டு அவங்க அப்படியே சிரிச்சிட்டு நல்லா இருக்கும். ஓகே, அதான் நீங்கள் உங்களை பற்றி என்னென்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் நல்ல ஒரு பெரிய ஷாட் போயிட்டுருக்கப்ப எல்லாத்தையும் நீங்கள் விளையாட்டு கட்டிட்டு நீங்கள் பாட்டில் ஸ்ட்ரிக்டாக நடிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஆக்ஷன் சொல்கிற வரைக்கும், ஆக்ஷன் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கேரக்டரை வாழ்ந்துருவீங்க அப்படின்றாங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்க நீங்கள்? யார் இது சொன்னது ஃபஸ்ட்டு? இல்லை இல்லை, எனக்கு தெரியாது, அவங்க நேம் தெரியாது, நம்ம மறந்துடுவோம். ஆமாம், ஐ மீன் ஆக்ஷன் சொன்ன உடனே அந்த கான்சென்ட்ரேஷன் இருக்கும். பட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதாவது இப்போ தான் சொன்னேன், இல்லை ரொம்ப சீரியஸாக இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதனால் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு ஏதாவது ஒன்று காமெடி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க சொன்னது கூடனே நானும் சிரிக்குவேன். நீங்கள் சிரிக்குவீங்க, ஆனால் அடுத்தவங்க சிரிப்பாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரிச்சிட்ருக்காங்க, அவங்க மாட்டிப்பாங்க. அண்ட் சீரியல் பற்றி நிறையா பேசலாம். அண்ட் நீங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோனா நீங்கள் யார் சொல்லுவீங்க? விஜய். விஜய் சார், இதான் ரீசன். ரீசன்னா அவங்க டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவங்க சின்ன சின்ன குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா, இந்த காக்கி ட்ரெஸ் போடணும் அப்படின்னா நாங்கள் காஜில் அகர்வால் பார்த்துருக்கோம் ஜில்லாவில். ஓகே, அதனால் நீங்கள் யார் ரோல் மாடலாக எடுத்திருக்கீங்க? ஆக்சுவலி நான் விஜயசாந்தி தான். பிகாஸ் இந்த கேரக்டர், சிவகாமி கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான, ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த ஒர்க் பற்றி என்ன ரொம்ப தெய்வம் மாதிரி ஃபீல் பண்ணிக்குவாங்களே அந்த மாதிரி கேரக்டர். ஸோ அவங்கள தான் நான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் எடுத்துருக்காங்க சொல்லுவாங்க எனக்கு. நான் இப்போ தேனியில் ஷூட்டிங் போகும்போது சொல்லுவாங்க, சிவகாமி மாதிரி எங்களுக்கு பொண்ணு பிறக்கணும், ஸோ இவ்வளோ தைரியமாக இருக்கணும் அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லும்போது, ஓ வாவ் ஃபீல் கிரேட், இந்த கேரக்டர் நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இருக்கலாம். கதை ஓகே, பப்ளிக் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது ஸ்டார்டிங்க்கும் இப்போக்கும்? ஏன்னா இப்போ நல்ல ரீச் கிடச்சிருக்கு சிவகாமிக்கு, எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது, எப்படி உங்களை ரிசீவ் பண்ணுறாங்க? ஆக்சுவலி நான் கொஞ்சம் டென்ஷன்லாம் தான் இருந்தேன். பிகாஸ் இந்த கேரக்டர் எடிட் பண்ணும்போது, இதுக்கு முன்னாடி எல்லாம் சாஃப்ட் கேரக்டர் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கேரக்டர் அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் வருமா அப்படி. பட் சீரியஸாக வந்து சொல்லும்போது தான் தெரியுது, ஓ அப்படியா, அப்போ நான் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ வந்து ரொம்ப எல்லோரும் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு இருக்காங்க சிவகாமி. அந்த போலீஸ் இது நீங்கள் ஃபைட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் ஓடுறது எல்லாம் செம்மையாக இருக்கும் அப்படி சொல்லும்போது ஹாப்பியாக இருக்கு. ஹாப்பியாக இருக்கு. ஓகே, இங்கே வந்து நீங்கள் ரீசெண்டாக பார்த்த தமிழ் படம் அப்படின்னா? ரீசெண்டாக லாஸ்ட்டாக பார்த்தது சூப்பர் டிலக்ஸ் தான். ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் எல்லா லைஃப் எல்லாம் ஷூட்டிங் கேம் இதாகிட்டு இருக்கு. ஷூட்டிங் விட எதுக்கும் டைம் இல்லை. இந்த ஷோ வந்து தீபாவளி ஸ்பெஷல் அப்படின்னாங்க, நீங்கள் 90s கிட் தானே? ஆமாம். ஓகே, நீங்கள் என்ன எப்படிலாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? எங்கள் வீட்டில் ஐ மீன் நம்ம சைடு வந்து கஜாயா அப்படி பண்ணுவாங்க ஸ்வீட்டு. யா, அது ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும். அது என்னோட ஃபேவரட். தீபாவளி வந்துச்சுன்னா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஸ்வீட்காக. செம்மையாக இருக்கும் அந்த ஸ்வீட். அது அதுக்கப்புறமா பட்டாசு அதெல்லாம் நான் அவ்வளோ எல்லாம் என்ன சொல்கிறது, அது அடிக்கணும் அப்படியெல்லாம் இருக்காது. ஜஸ்ட் அந்த சுசூர் பற்றி எடுத்து நீ பண்ணிகிட்டே இருப்பேன், அது தவிர ஒன்றுமே பண்ண மாட்டேன். அண்ட் அந்த லேம்ப்ஸ், அந்த தீபம் எல்லாம் வைக்கிறது, அந்த டெக்கரேட் பண்ணுறது, அதெல்லாம் செம்ம பிடிக்கும். நம்பர் ஒன் அப்படின்ற மாதிரி. ஓகே, சிவகாமியோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னால் நம்ம எதை சொல்லலாம்? சிங்கிங், டான்ஸிங், ஆக்டிங்கை தவிர்த்து. ஆக்சுவலி எனக்கு அந்த மாதிரி அவகாசமே கிடைக்கல. இங்கே எப்போ பார்த்தாலும் ஃபைட்டிங்கே பண்ணிட்டே இருக்குவேன். ஃபைட் கிளாஸாக போயிருக்கீங்களா? இல்லை, இங்கே வந்து தான். படுத்துறாங்க உங்களை,
ஏங்க இந்த பொண்ணு நேரில் பார்த்தா ஃபைட் பண்ணியா, ஹார்ஷாக பேசணும் கூட தோணாது. இருந்தாலும் இவங்கள ஃபைட் பண்ணலாம் வைக்கிறாங்க. டான்ஸ் ஆக்சுவலி நான் பேசிக்கலி டான்ஸ் எடுத்தான், மீன் நாட் கிளாசிக்கல், செமி கிளாசிக்கல் அந்த மாதிரி எல்லாம் கிளாஸ் எல்லாம் போகலை. பட் ஐ லவ் டு டான்ஸ், டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சிங்கிங் போயிருந்தேன் ஒரு 2 மந்த்ஸ் அவ்வளோ, அதுக்கப்புறமா முடியல வந்துட்டேன். என்னைக்கும் பாத்ரூம் சிங்கர் தான் நாங்க. சோ இருந்தாலும் நீங்க கத்துருந்துருக்கலாம், இருந்தாலும் பேசுறதே சிங்கிங் மாதிரி தான் இருக்கு. ஓகே மேம், இங்க எக்ஸ்பெஷலி ஒரு கேரக்டர் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு யாரு ரொம்ப க்ளோஸ்? அப்படி சொல்ல முடியாது, பிகாஸ் இதில் சீரியஸாக எல்லா ஆர்டிஸ்ட்டும் செம்மையாக ஆக்ட் பண்ணுவாங்க. என்னோட ஆப்போசிட் வந்து சக்திவேல், எங்கள் மாமா கேரக்டர் பண்ணுவாங்க, அவங்க கூட ரொம்ப நல்லா பேசுவாங்க, ரொம்ப நல்லா ஆக்டிங் பண்ணுவாங்க. அண்ட் எங்கள் அம்மா கேரக்டர் பண்ணுவாங்க நிலானி, ஈஸ்வரி, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்படிஷன் செம்மையாக இருக்கும். எனக்கு அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமாகுது. ஸ்டார்டிங்கில் நான் இந்த சீரியல் வரும்போது பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம், இந்த லாங்குவேஜ் வேறு கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை, மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவங்க எல்லாம் ஆக்டிங் பண்ணது பார்த்து எனக்கு அப்படியே பயமாச்சு. அதுக்கப்புறமா நான் ப்ளீஸ் எனக்கு டைலாக் சொல்லுங்கள், டைலாக் சொல்லுங்கள் அப்படி செம்மையாக பண்ணுவாங்க. வித்தவுட் ப்ராம்ப்டிங் எல்லோரும் சூப்பராக பண்ணுவாங்க, யாரான பர்டிகுலர் சொல்ல முடியாது. இந்த தமிழும் எங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அண்ட் தொடர்ந்து நீங்கள் இதில் அடுத்தடுத்து நல்லா உங்கள்கிட்ட அந்த கேரக்டரை வாழ்ந்துட்டுறீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியுது. தொடர்ந்து இதை பண்ணணும். அண்ட் எங்களுக்காக நீங்கள் லாஸ்ட்டாக பாட்டு மட்டும் இதாக ரீசெண்டாக வந்து ரெண்டு லைன், ரெண்டு லைன் அப்படிலாம் முறைக்கக்கூடாது ஏங்க, எனக்கே பயமாக இருக்குது. அண்ட் ரெண்டு லைன் மறந்துட்டேன், இல்லை இல்லை கன்னெல்லாம் அங்கே எங்கேயாவது ஒளிஞ்சு லட்டி கன்னா மேம், ரெண்டு லைன் தானே கேட்டேன். உடனே அதுக்குள்ளே சிவகாமி வந்துட்டு மேம், ரெண்டு லைன் எங்களுக்கு உங்கள் ஆடியன்ஸுக்கு. ஓகே, ஆக்சுவலி எனக்கு ஒரு சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது நான் ஒரு வாட்டி தெரியாமல் பாடிட்டேன், அதுக்கு எல்லாம் வச்சு இப்போ வரைக்கும் கலாய்ச்சிட்டே இருக்காங்க. ஸோ அந்த சாங் தான் பாடுறேன், ஜஸ்ட் ஒன் லைன். ஒன் லைனுக்கே கலாய்க்கிறாங்களா? யாரும் பார்க்க வேண்டாம், அப்போதான் பாடுறேன். கொஞ்சம் பேசிட வேணாம் உ கண்ணி பேசுதடி கொஞ்சம் நீயா தேங்க் யூ ஸோ மச் மேம். அண்ட் தொடர்ந்து நீங்கள் பண்ணணும். அண்டு எப்போ ஈஸ்வரியை பழி வாங்க போகிறீங்க? ஈஸ்வரி, ஈஸ்வரியா என் மாமா அவங்களெல்லாம் பழி வாங்கணும், அந்த அதோட ப்ராசஸில் தான் இருக்க. நல்ல முட்டை வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருந்துக்கிட்டு பழி வாங்கணுமா? இந்த மூஞ்சி வச்சுட்டு பழிலாம் வாங்க முடியாது. டப்பி யார் கொடுக்குறாங்க உங்களுக்கு? தெரியாது, சீரியஸ்லி நான் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், பிகாஸ் நான் எவ்வளோ சாரி சாரி தனியாக விசா இருக்கிறேன். எதிர்பார்க்கலாமா? யா, ஆக்சுவலி நான் கன்னடாவில் மூவி பண்ணிட்டு இருக்கேன், தமயந்தி. அப்படி அது தமிழில் கூட ரிலீஸ் ஆக போகுது, ஐ திங்க் டிசம்பர் ஆர் ஜான்வரியில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மூவிஸ் தான் மெயின் டார்கெட்டை. ஸோ பார்க்கணும். இங்கே பண்ணீங்கன்னா நீ யார் கூட பேர பண்ணுவீன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா? அப்படியெல்லாம் நான் ஒன்றுமே நினைக்கல, ஐ மீன் இந்த மாதிரிலாம் கேரக்டர் நல்லா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் பண்ணுறேன். அதில் சேனல்ஸோட சீரீஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? சீரியல்ஸ், தமிழ் சீரியல்ஸ் கலர்ஸ்ல பாத்துருக்கீங்க? என்ன பாத்துருக்கீங்க? மலர் பாத்துர்க்க, மலர் மட்டும் தான் பாத்துருக்கீங்க? மலர், திருமணம், ஓவியா, பேரழகி பாத்துருக்கீங்க, சந்தியா. சந்தியா எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கல்ல, மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஓகே, நியா ஒன் செகண்ட். தெரி மைனா, தெரி மைனாவா? தெரி தெரி குழந்தைங்க அது சொல்ல போனா அது கோமா நடந்து வரணும்னா எங்களுக்கு சிரிப்பு வந்துடும். பாருங்க, ஒருத்த வந்து ஒரு கொலை பண்ணுன்ற வெறியில இருக்கானா இந்த முகத்தை பார்த்தா போதும். ஹேய்,
அவ்வளோ ஃபேன் ஃபாலோ. ஆமாம் ஆமாம், ஒத்துக்கவே மாட்டுறாங்கண்ணா, இல்லவே இல்லைன்றாங்க. இல்லை, ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க, என்கிட்ட சொல்லியிருக்காங்க நிறைய பேர். தேங்க்யூண்ணா, சிறப்பான நிறைய செய்திகள் செஞ்சுருக்கீங்க, இதுக்கு மேலே நாங்கள் பார்த்துருவோம். நன்றி.